சோ வந்து என்ன அபூய தொய் ஆவேசித்தமர்பீதராத்தையே ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா துவத் யி ஆவேசித்தி சமர்ப்பித்த வீத்தராணம் அபூய சந்நிவத்தையே கதி சோ தயி ஆவேசித்தி ஒன் கிட்ட ட்யி ஆவேஷித்தம் சித்தம் ஏஷா சோ கிட்ட வைக்கப்பட்ட மனதோடு இருக்கிறவர்கள் அதாவது எல்லாம் உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு நினைக்கிற புத்தியோட இருந்து கொண்டு சமர்ப்பித கர்மணாம் கிட்ட அதாவது ஈஸ்வரார்பித்த புத்தியோட கர்மா பண்ணி கொண்டு வீதராகணாம் போக்கடிக்கப்பட்ட வீதராகங்களோட துவம் அபூய சன் நிவத்தையே கதி சோ இத்தம் இத்தம் சர்வேஷாம் அப்படி மார்காணம் சமய புருஷ ஏவ பாவான் பாவனா பேதைன துவாம் ஆப்போ ஆபாதயதி ஸோ இந்த மாதிரி பலவிதமாக சொல்லிட்டு ஒரு புருஷ பிரயத்தனம்ங்கிறது அஹ் பகவான் கிட்ட அடையறதுக்கு புருஷ பிரயத்தனம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றார் ஸோ துவயி ஆவேசித சித்தானாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னிடத்தில் துவை ஆவேசித சித்தானாம் சொல்லும் பொழுது உன் கிட்ட வைக்கப்பட்ட புத்தியோட துவய் ஆவிசிதம் ஆவேசிதம் சித்தம் எய்கி தேசம் உன்னிடத்தில் வைக்கப்பட்ட சித்தம் மனது எவர எவர்களாலேயோ அவர்களுக்கு அவர்களுடைய அதே மாதிரி துவச் சமர்ப்பித கர்மனாம் துப்பியம் சமர்ப்பிதானி கர்மானி எய்கி தேசம் உங்களிடத்தில் உங்களுக்கிட்ட வைக்கப்பட்ட கர்வாக்கள் அப்படின்னா துவை ஆவேஷித்த சித்தானா சித்தானாம்னா சதா சர்வகாலமும் ஒன்னே தியான ரூபமாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறது சரியா சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு மூணு சொல்றா சிரவணம் அப்படிங்கிறது பகவான பத்தி நிறைய கதைகள் கேட்கணும் அதுக்கப்புறம் மனனம் அப்படிங்கறது அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கணும் நிதித்தியாசனம்ங்கிறது நித்தியம் அவரை பத்திய பிரவாக ரூபமாக ஒரு தியானம்ங்கிறது இருக்கணும் சோ இங்க வந்து துவைய ஆவேச்சித்த சித்தானாம் அப்படின்னா உன்னிடத்தில் இடத்தில் வைக்கப்பட்ட சித்தம் அப்படின்னா புத்தி மனசு அதோடு இருக்கின்றவர்களுடைய அவர்களுக்கு சமர்ப்பித கர்மான பண்ற எல்லா காரியமும் ஈஸ்வரார்பித புத்தியோட பண்றது அதாவது சங்கல்பம் பண்ணிண்டு இது எனக்கு வரும் அப்படின்னு ஒரு சங்கல்ப புத்தியா பண்ணாதான் அதனுடைய ஒரு நல் அதாவது ஜீவனுக்கு வந்து கர்மபலம்ங்கிறது எப்படியும் ஒட்டிக்கும் அது வந்து கெட்ட கர்மாவா இருந்தாலும் சரி நல்ல கர்மாவா இருந்தாலும் சரி பாபகர்மாவா இருந்தா அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா வரும் அதே மாதிரி புண்ணிய கர்மா அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு இன்னொரு ஜென்மா பிறப்போம் சோ இந்த புண்ணியம் பாபம் ரெண்டுமே ஜீரோவுக்கு வந்தாதான் இன்னொரு ஜென்மாங்கிறது கிடையாது இதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற விஷயம் சோ வந்து பாவம் வேணா நம்ம பண்ணாம இருக்கலாம் புண்ணியம் வந்து நம்ம பண்ணும்பொழுது நான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு புத்தியோட பண்ணக்கூடாதுங்கிற புரியுதா அதுக்குதான் ஈஸ்வரார்பித்த புத்தி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிண்டாதான் அந்த புண்ணிய கர்மானுடைய புண்ணிய கர்மாவினுடைய பலன் கர்ம பலன்ங்கிறத நம்மள ஒட்டிக்கும் அந்த மாதிரி நம்ம சங்கல்பம் பண்ணிக்காம ஈஸ்வரார்பித புத்தி எல்லாம் பகவானுக்கே சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு புத்தியோட பண்ணிட்டோம்னா நமக்கு நம்ம எதை குறிச்சு படிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்லோகங்களை அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்துல அந்த புண்ணிய கர்மாவினுடைய பலன் நம்மள ஒட்டிக்காது கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேது பூ மாதே சங்கோஸ்து அக அகர்மணின்னு இருக்கு ஸ்லோகம் கீத இல்ல இல்லையா சோ வந்து கர்மண்யேவ அதிகாரஸ்தே கர்மா பண்றதுக்குதான் உனக்கு அதிகாரம் பலனோட பலன்ல வந்து அஹ் அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனை பலத்தை ஈடுபட்டு ஈடுபாடு வச்சுட்டு கர்மா பண்ணாதேங்கிறார் சரியா ஏன் அப்ப வந்து கர்மாவே பண்ணாம இருக்கலாமா கர்மா பண்ணாம இருக்கக்கூடாது கர்மா பண்ணனும் ஆனா பலத்துல ஆசை கூடாது ஏன் அப்படின்னா மா கர்ம பல ஹேத்து ஹேத்துர் பூ அந்த கர்மா பலத்தினுடைய காரணமாக நீ ஆகாத மாதே சங்கோஷம் அகர்மணி அப்படின்னா கர்மா பண்ணாமையும் நீ இருக்கக்கூடாது சோ அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வரார்பித்த புத்தியோட பணம் இன்னைக்கு நான் இந்த லல்தாசாசனாவும் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு பாலு பழம் நைவேத்தியம் பண்ணிட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தை நம்ம சுவாமிகிட்ட கேட்கப்படாது வெறும்ல படிச்சுட்டு எழுந்து வந்தோம்னா நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது அதுதான் வந்து சமர்ப்பித கர்மணம் அதுதான் கீதையில வந்து பாதி ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேத அப்படின்னு ஒரு ஜோதிஷ்டோமோ ஹோமம் ஹோமம் பண்ணும்போது சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இந்த ஹோமத்தினுடைய பலன் எனக்கு வரும்னு பாதி ஹோமம் நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸ்வரார்பித புத்தியோட பண்ணிட்டே அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு இந்த கர்மனுடைய பலன் வாண்டாம் நான் எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு ஒரு புத்தி நடுவுல வந்துருத்துனா அந்த இடத்துல இருந்து அந்த கர்ம பலன் நம்மள ஒட்டாதான் இது வந்து சங்கர பாசியத்துல சொல்லியிருக்காரு சோ அதே மாதிரி தற்சமர்ப்பித்த கர்மனா ஒன்கிட்ட வைக்கப்பட்ட கர்மா நான் பண்ற அத்தனை நல்ல கர்மாவும் சரி கெட்ட கர்மாவும் சரி சேர சேரப்போறது அதுதான் காரிதம் அனுமோதித்தம்னு மூணு இருக்கு கிருத்தம் அப்படிங்கறது நம்ம பண்ற ஒரு கர்மம் நல்ல காரியம் கெட்ட காரியம் ரெண்டுமே பிடிக்கும் காரிதம் அப்படிங்கறது நம்ம பண்ண முடியல நம்ம இன்னுத்துல தூண்டி விக்கிறோம் அனுமோதித்தம் நம்ம இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு புண்ணிய கர்மா பண்றோம் நம்ம நான் வந்து ஒரு ஏழைக்கு தானம் கொடுக்குறேன் அது ஒரு கர்மா சரியா அது ஒரு புண்ணிய கர்மா அது கிருத்தம் மயா கிருத்தம் அதுக்கப்புறம் என்னால பண்ண முடியல காரிதம் நீங்க கஷ்டப்படுறா கொஞ்சம் குடுங்கோ அப்படின்னு சொல்றது புண்ணிய கர்மா காரிதம் அனுமோதித்தம் என்னாலையும் மத்தவாளை வந்து சொல்லி பண்ற வைக்கிறதுக்கும் எனக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இல்லை ஆனா யாரோ யாருக்கோ ஹெல்ப் பண்ணும் போது அனுமோதித்தம் ஆஹா நன்னா பண்றேன்னு அனுமோதனம் பண்றோம் பாருங்க அதுவும் வந்து ஒரு கர்மா நல்ல புண்ணிய கர்மா தான் அதே மாதிரி கெட்ட கர்மாவும் அதே மாதிரிதான் பாபகர்ம மயா கிருத்தம் ஒத்தரை நான் போட்டு அடிக்கிறேன் திட்டுறேன் அது ஒரு பாபகர்மா என்னால முடியலையா ஆளை வச்சு அடிக்கிறேன் ஆளை வச்சு திட்ட வைக்கிறேன் இது ரெண்டும் முடியலையா யாரோ யாரையோ திட்டிட்டு போற ஆஹா சந்தோஷமா இருக்கு எனக்குன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அதுவும் நம்ம பாபத்துல சேரும் சோ இந்த மாதிரியான இந்த கர்ம பலன் எல்லாமே தொக்சமர்பித்த கர்மனாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஈஸ்வரார்பித புத்தியோட பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மள ஒட்டாது அதுதான் இங்க தொச்சமர்ப்பித்த கர்மனாம் வீதராகானாம் சோ வந்து வீதராகானாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வந்து காயேன வாச்சா கரோமி பரஸ் மனசேந்திரா ப நாராயணாய சமர்ப்பயாமின்னு சொல்றோம் சோ வந்து பண்ற அத்தனை கர்மமும் என்ன கரோமி கரோமியத்தத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி சோ சோ அந்த மாதிரி அத்தையவ வீதராகாணாம் விகத ஸ்வர்காதி பல அபிலாஷாணாம் ஸ்வர்காதி பல மாத்திரம் தூ நாம் அனுபவ மாத்திரேனேவ மாத்திரையிவத்தி சோ வந்து இந்த மாதிரி ராகங்களோ துவேஷங்களோ எதுவும் இல்லாம இருந்துட்டோம் இரு இருக்கின்ற அவர்களுக்கு சன் நிவத்தையே கதிஹி அபூய் கதிஹி அப்படின்னா திரும்பி நடத்தும் அபூயனாத்தே அப்படின்னா உபர உபரதி உபரமாக அதான் எண்டு அபூயஹ சன் நிவத்தையே துவம் கதிஹி அப்படின்னு சொல்லும் பொழுது அகேன் அந்த ஒரு ஜீவனானவன் இந்த சம்சாரத்துக்குள்ள திரும்பி வர மாட்டான் யாரு துவயி ஆவேசித சித்தானாம் துவட்சமர்ப்பித கர்மனாம் அபூய சன் நிவர்த்தையே சித்தத்தை வச்சுட்டு இருக்கணும் கர்மாவை வந்து கர்ம பலன் நான் பண்ணல கர்மா ஈஸ்வரார்பித புத்தியோட நான் கர்மா பண்றேன் அப்படின்னு நினைக்க வரணும் வீதராகணாம் இந்த பலன்கள் எனக்கு வாண்டான் அப்படின்னு நினைக்கிறவன் துவம் அபூயக சன் நிவருத்தையே கதிகினி அவளுக்கு வந்து திருப்பி இந்த சம்சாரத்துக்குள்ள வரத்துக்கு பிரசக்திங்கிறதே கிடைக்கும் இருக்கா இங்க துவை சொல்லும்போது சித்தானாம்னு சொல்லும்பொழுது சித்தம் யைஹி தேஷாம் உன்னிடத்தில் வைக்கப்பட்ட சித்தம் எவர்களாலேயோ அவர்கள் அவர்களுடைய தொச்சமர்ப்பிதா கர்மனாம்னு சொல்லும் பொழுது துவியம் சமர்ப்பிதானி கர்மானி யைஹி தேஷாம் உன் உன்கிட்ட வைக்கப்பட்ட கர்மாக்கள் எவர்களாலேயோ அவர்கள் தேஷாம் அவர்களுடைய வீத ராகாணாம் சொல்லும்பொழுது வீதாக ராகாஹா ஏஷாம் வீத ராகா

මහිමා තල මහිමා තව ආපත්වාගනුම් අ ආප්තවාක අනුමානප්‍යම් ආප්ත වාග අනුමාන නාබිහාම් සාධ්‍යම් තුවාම් ප්‍රතිකා කතා. ஆஹ் பிரத்ய்சோபி அபரிச்சேத்யோ மஹியாதிர் மஹிமா தவ ஆப்தவா கனுமானாபியாம் சாத்தியம் துவாம் பிரதி காக்கதா சோ வந்து என்ன அப்படின்னா நீ பகவான் சிருஷ்டி பண்ண பண்ற இந்த மஹியாதி அப்படின்னு சொல்லும் பொழுது மகீனா பிருத்வி பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் இந்த பஞ்ச பூத்தங்களும் என்ன அப்படின்னா தவ மஹியாதிகி மஹிமா பிரத்யா பிரத்யக்ஷம் அப்படின்னா கண்ணால பார்க்க முடியறது ஓகேவா காதால அந்த ஆகாசத்தினுடைய அந்த சப்தத்தை கேட்க முடியறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்ச பூத்தங்களையும் நம்மளுடைய சென்சார்கள் சொன்னால அறிய முடியறது பிரத்யக்ஷம்னா வெறுமா பாக்குறது மாத்திரம் இல்ல காதால கேட்கறதும் பர்செப்ஷன் குள்ள தான் வரும் கையால தொடரதும் பிரசெப்ஷன் குள்ள தான் வரும் தவ மஹியாதிகி மஹிமா மஹி ஆதிஹி அப்படின்னு சொல்லும்பொழுது மகி முதலிய பஞ்சபூதங்கள் மகிங்கிறது பிருத்வி பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் முதலிய அந்த மகிமா அப்படின்னா உன்னால் உண்டு பண்ண அந்த விபூதியானது பிரத்ய்சகா அபி என் கண் தெரியறது ஐ எம் ஏபிள் டு சீ தட் ஸ்டில் அபரிச்சேத்தியா அப்படின்னா அர்த்தம் ஐ எம் நாட் ஏபிள் டு கேட் இட் அது என்ன இதெல்லாம் வந்து கடவுள் வந்து பகவான் வந்து கிரியேட் பண்ணாலும் கூட தோ திங்ஸ் கிரியேட்டட் பை காட்ஸ் விச் வி கேன் பர்சீவ் வித் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆரி இம்மெஷரபிள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் கிரியேட் பண்ண வஸ்துக்கள் கண்ணெதிர்க்க தோன்றினாலும் கூட அவைகளை வந்து நமக்கு வந்து எண்ணிக்கையில் அடங்க முடியாம இருக்கு பிருத்வி அப்படிங்கிறது இவ்வளவுதான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல அதே மாதிரி ஜலம் ஐ மீன் இந்த பிருத்திவியனுடைய சைஸ் எல்லாம் இப்போ அளவு எடுக்கிறா இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச வஸ்துக்களை கூட நம்மளா வந்து நம்மளால வந்து அது அபரிச்சேதையா பரிச்சேத்தியம்னாலே பரிமேயம் நடத்தும் பரீச்சித்து நியத்து அங்கம் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காமல் இருக்கு அப்படி இருக்கும்போது அதை சிருஷ்டி பண்ண பகவானான உன்ன சாத்தியம் நான் தெரிஞ்சுக்கணும்னா எப்படி முடியும் எப்படி நீ வந்து ஒரு ட்ரூ நேச்சர் ஆஃப் காட் வந்து எதுல கேன் பி நோன் ஒன்லி டூ ஆப்த வாக்கு ஆப்த வாக்குங்கிறது நல்ல சொல்ற ஒரு மனுஷன் அப்படின்னா ஆப்த வாக்குங்கிறது இங்க வேதம் வேதத்தினால அறியக்கூடியவர் நீங்கோ அதுக்கப்புறம் அனுமானாபியாம் இந்த இந்த பூமி வந்து இந்த கித்தியாதி இந்த உலகத்துல வந்து இவ்வளவு வஸ்துக்கள் இருக்கு சோ இதுக்கு வந்து ஒரு கிரியேட்டருங்கிறவர் நிச்சயமாக இருப்பார் இருந்துதான் ஆனோ அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்றோம் இல்லையா சோ இந்த மாதிரி உலகத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கே இதை உண்டாக்கினவர் யாரோ தெரிந்துதானே ஆகணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அனுமானம் இருக்கே ஐய க்த்தியாதிகம் சகர்த்திருக்கம் காரியத்வாது கடவது அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்லலாம் கித்தியாதிகம் அப்படின்னா கித்தினா பூமி பூமி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் இவைகள் எல்லாமே சக்திருக்கம் யாரோ ஒருத்தர் சிருஷ்டி பண்ணிருக்கார் ஏன் அப்படின்னா காரியத்துவாது அவைகள் வந்து காரிய ரூபமாக நமக்கு தெரியறது எது போல கட்டவது ஒரு கட்டம் போல ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன இந்த கட்டன் வந்து கட்டத்தை வந்து யாரோ ஒரு குயவன் ஒரு வாட்டர் வந்து பண்ணிருக்கான் சோ வந்து இந்த பண்ணதுனாலதான் இந்த கட்டங்கிற ஒரு காரியம் காரியம்ங்கிறது எஃபெக்ட் அதுக்கு காரணம் வந்து பண்றவர் ஒரு காரணம் அதுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ங்கிறது ஒரு காரணம் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் கட்டம்ங்கிற ஒரு காரியத்தை நம்மளால அதே மாதிரி இங்க சித்தியாதிகம் சக்கர்த்திருக்கம் பிருத்வியப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம்ங்கிற இந்த பஞ்சபூதமும் சகர்த்திருக்கம் ஏதோ ஒரு கர்த்தாவோட இருக்கு ஏன் அப்படின்னா காரியத்வாத் யூ ஆர் ஏபிள் டு சீ த வேர்ல்டு ஆர் ஏபிள் டு சீ த வாட்டர் அத்னிய பார்க்க முடியறது வாயுவை பார்க்க பார்க்க முடியாது வாயுனுடைய ஸ்பர்ஷத்தை உணர முடியறது அதுக்குதான் நான் வந்து பிரத்யக்ஷம்னு சொல்லும் பொழுது கண்ணுக்கு எதிர்க்க தோன்றது மாத்திரம்ல ஏன்னா வாயுவுக்கு வந்து ரூபம் கிடையாது தெர் இஸ் நோ ஃபார்ம் ஃபார் த விண்ட் ரைட் கேன் வி சி த விண்ட் வி கேன் ஒன்லி ஃபீல் த விண்ட் சோ அதனாலதான் அந்த பஞ்சபூத்தங்களுக்கும் நம்ம பஞ்சேந்திரியங்கள் மூலமாக இப்ப பிருத்வியை நம்ம வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஸ்மெல் பண்றோம் கிரானேந்திரியம் மூலமாக அப்புங்கிறது டேஸ்ட் ரசம் பிருத்வி அப்பு தேஜஸ் வாயுங்கிறது உங்களுக்கு வந்து அக்னியினுடைய சூடு நமக்கு உரைக்கும் அண்ட் அதுக்கு ரூபமும் இருக்கு தன்னாலையும் பாக்குறோம் பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு வாயு கண்ணால பார்க்க முடியாது இருந்தாலும் அதனுடைய ஸ்பர்ஷத்தை நம்ம உணர்றோம் அதே மாதிரி பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் ஆகாஷம்ங்கிறது சப்தத்தை நம்மளால கேட்க முடியாது சோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள்னால பஞ்சபூதங்களை நம்மள பிரத்யமா பார்க்க முடியாது சோ அந்த பர்சீவ் அப்படிங்கிறது கண்ணால பாக்குறது மாத்திரம் இல்ல சோ அதான் இங்க சொல்றாரு சோ இங்க தவ மஹியாதிகி மகிமா பிரத்யக்ஷ பிரத்யா அபி அபரிச்சேத்திய அனுமானாபியாம் சாத்தியம் துவாம் பிரதி கதா சோ தவ உன்னுடைய பகவான மகாவிஷ்ணுவ பார்த்து சொல்றாய் வாழாம் தவ பகவானே உன்னுடைய மகியாதிகி மகிமா பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம்னு இரு ரூபத்துல இருக்கிற மகிமா உன்னுடைய அந்த சிருஷ்டி அந்த விபூதியானது பிரத்யக்ஷகா அபி என்னுடைய பஞ்சேந்திரியங்களாலையும் நான் கிரகிக்க பட்டிருந்த பொழுதிலும் கூடிய அபரிச்சயத்தா என்னால என்னோட எண்ணிக்கைக்கு இட் இஸ் இம்மெஷரபிளா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியற வஸ்துவையே என்னால அளக்க முடியலனா கண்ணுக்கு தெரியாம வேதவாக்கியம் மூலமாகவே அறியக்கூடிய உங்களை வேதவாக்கியம் மற்றும் அனுமானம் ஏன் அனுமானம் சித்தியாதிகம் சகர்திருக்கம் காரியத்துவாத்து கட்டவது அப்படின்னு ஒரு அருவானு இந்த பூமி வந்து நம்ம கண்ணு எதிர்க்க தெரியறது இதனுடைய ஒரு எஃபெக்ட் ஒரு காரியாவஸ்தைய நம்ம பார்த்துட்டோம் அதனால இதுக்கு ஒரு காரணாவஸ்துறது இருக்கணும் ஏதோ ஒரு பொருள் உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு காரணங்கிறது இருக்கணுமோ பண்றவன் ஒரு காரணம் அதனுடைய பொருளுங்கிற ஒரு காரணம் ஒரு துணிங்கிறது காரியமா வருது அதனுடைய காரணம் என்ன உங்களுக்கு என்ன தந்துகள் த்ரெட் எல்லாம் சேர்ந்தாதான் துணி ஆகும் அதை பண்றவன் யார ஒரு குயவன் ஒரு வீவர் அவன் வந்து அதை வந்து வீவ் பண்றான் சோ இந்த மாதிரி ஒரு காரணபூதமாக ரெண்டு இருக்கா ரெண்டு இருக்கு ஒரு காரியம் வர்றதுக்கு அப்படின்னு ஒரு அனுமானம் நம்ம பண்றோம்ல அந்த மாதிரியாக ஆப்த வாக்கு அனுமான அபியாம் ஆப்த வாக்குங்கிறது வேதம் 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 மூலமாகவும் அனுமானம் மூலமாகவும் சாத்தியம் சாதிக்க கூடிய துவாம் உங்களை பிரதி அதாவது கண்ணுக்கு தெரியிற வஸ்துவையே எங்களால புரிஞ்சுக்க முடியல கண்ணுக்கே தெரியாம வேத வாக்கியம் மூலமாக அதாவது நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சகசிரேண நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம் அயம் கட்டஹா அயம் பட்டகன்னு சொல்ற மாதிரி வேதம் வந்து இதம் பிரம்மன்னு சொல்றதா இல்லையே சொல்ல சொல்ல முடியலையே அதால இந்த இதுதான் வஸ்து இதுதான் புஸ்தகம் நான் கண்ணால காமிக்கிறேன் இதுதான் பகவான் இதுதான் பிரம்மன்னு காமிக்க முடிகிறதா இல்லையே சோ மிகவ சத சகஸ்திரேன நிர்பாசியமானும் வேதங்களினுடைய ஒரு நூறு ஆயிரத்தினால பிரகாஷிக்கப்பட்டிருந்தும் பொழுதிலும் கூட அது அஸ்பஷ்டம்னு நாராயணத்துல சொல்றாரு மங்கள ஸ்லோகத்துல அதேதான் இங்க ஆப்த வாக்கு அனுமானாப்தியாம் சாத்தியம் துவாம் பிரதி காக்கா கண்ணுக்கு தெரியற வஸ்துக்களையே எங்களால கணக்கில் அடங்குறதுக்கு பிரசக்தி இல்ல கண்ணுக்கே தெரியாம வேத வாக்கியம் மூலமாகவே அறியக்கூடிய மற்றும் அனுமானம் மூலமாகவே சாதிக்கக்கூடிய துவாம் பிரதீகா கதா உன்ன பத்தின கதைங்கிறது உன்ன பத்தி நான் மேர என்ன சொல்றது அப்படின்னு சொல்றேன் புரியுறதா கிளியரா இருக்கா ஆஹ் சோ ஆப்த வாக்கு அனுமா அனுமான ஆப்த வாக்கு அனுமானம் ச ஆப்தவாக அனுமானே ஆப்தவா சரியா இருக்கா அப்படிங்கிறது அர்த்தம் அபரிச்சேத்தியாங்கிறது அழக்க முடியாததுன்னு அர்த்தம் சரியா இருக்கா ஆஹ் இங்க வந்து இந்த ஆஹ் அழக்க முடியாததுங்கிறது வந்து இந்த பிரத்யக்ஷமான அந்த மகி அதெல்லாம் அளக்க முடியாது அதையே அளக்க முடியாது

இதுக்கெல்லாம் இந்த பூமி வந்து உலகம் சிருஷ்டியாயிருக்குன்னா இதுக்கு ஒரு சிருஷ்டிகர்த்தா இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றோம் அதே மாதிரி அப்த வாக்குன்னு சொல்லும் பொழுது வேத வாக்கியங்கள் உன்னை உன்னை பற்றி கூறுகின்றன இருந்த பொழுதிலும் கூட அப்படிப்பட்ட சாத்தியம் துவாம் பிரதிகாக சரியாக்கா ஆஹ்

சோ எத கேவலம் ஸ்மரணேன புருஷம் புனாசி அனேனத் தயி சேஷா விற்த்தைய நிவேதிதலா எத அப்படின்னா எஸ் காரணாத்து எந்த காரணத்தின் பொருட்டு கேவலம் ஸ்மரணேன ஜஸ்ட் பகவானை வந்து ஸ்மரிச்சிக்கிறதுனாலேயே புருஷம் புனாசி புனாசி அப்படிங்கிறது பூம் பாவனை பாவனை புண் பியூரிஃபை பண்றதுங்கிற அர்த்தம் லட்டு மத்தியம புருஷ ஏகவச்சனம் புனாசி அப்படிங்கிறது புனாதி அப்படிங்கிறது ஏகவச்சனம் புனாசிங்கிறது மத்தியமருஷ ஏகவச்சனம் சோ வந்து என்ன எத கேவலம் ஸ்மரணேன பகவான வந்து ஸ்மரிக்கிறதுனாலேயே புருஷம் புனாசி ஒரு புருஷனை ஒரு ஜீவனை புனாசி பியூரிஃபை பண்ற சக சரியா அனேன தஸ்மாத்து காரணாத்து விர்தய நிவேதித்தலா மீதி இருக்கிற விர்த்தையா அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க வந்து கேவலம் ஸ்மரணேனி புருஷம் புனாசி எத எஸ் மாத் ஹேதோ அனேன ஏதாஸ்மாத் ஹேதோ சேஷாஹா அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி இருக்கிற கீர்த்தனம் அதாவது சொல்றோம் இல்லையா சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்திங்கிறது சொல்றோம் சோ பகவான வந்து விஷ்ணோகோ ஸ்மரணம் அந்த ஸ்மரணம் மாத்திரம் பண்றதுனாலேயே நீ பெருசா பகவான தினம் பூஜை பண்ணுவோம் இவ்வளவு நைவேத்தியம் பண்ண வேண்டாம் இவ்வளவு ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டாம் ஜஸ்ட் பகவான ஒரு செகண்ட் ஸ்மரிச்சுண்டா கூட போறும் என்ன அப்படின்னு அதாவது இந்த ராமனை பஜித்தால் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா நோய்வினை அஹ் தீருமே அதுல வந்து ஒரு லைன் வரும் துன்பம் வந்தால்தான் ராமரை எல்லாரும் நினைக்கிறா அப்படின்ட்டு அந்த எக்ஸாக்டா அந்த வரி வரமாயே ஐயனை நினைப்பார் உண்டோ எக்ஸாக்டே துயர் இல்லையே ஐயனை ஐயனைன்னு பாடிட்டு அடுத்த வரி ராமனைன்னு பாடுவான் துயர் இல்லையே ஐயனை நினைப்பார் உண்டோ துயர் இல்லையே ராமனை நினைப்பார் உண்டோ இன்னைக்கு அந்த பாட்டு கேட்டு போது ஞாபகம் வந்தது எவ்வளவு அழகான ஒரு சென்டென்ஸ்ல அதுதான் அந்த இவர் சொல்றாரு ஹிந்தியிலே சப்கரை சுக்குமே கரேன கோயில் அத்தனை தேங்காய் அத்தனை கோவிலுக்கு ஒரே நாள்ல பத்து கோவில் போயிட்டு வந்துருவோம் இல்லையா அஹ் துக்குமே சுமிரன் சப்கரை சுக்மே கரேன கோயில் ஆனா சுகத்துல வந்து யாரும் வந்து ஸ்மரிக்கவே மாட்டோம் எனக்கு இந்த நல்ல மார்க் வந்துடுத்து எனக்கு நல்லா நடந்துருத்தும் எல்லாம் அப்படின்னுட்டும் வெரி ரேர்லி ஆனால் இப்போலாம் கொஞ்சம் எல்லாருக்கும் புத்தி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் கொண்டு வந்து முதல்ல சுவாமிகிட்ட தான் வைக்கிறோம் பட் துக்கத்தில் ஸ்மரிக்கிற அளவுக்கு சுகத்தில் வந்து ஸ்மரிக்கிறது அதனால தான் பகவான் நமக்கு துக்கத்தை கொடுக்குறார் இல்லை அப்போ தான் அவரை ஸ்மரிப்போன் போது இருக்கு இல்லை ஸோ துக்குமே சுமிரன் சக்கரே சுக்குமே கரேன கோய் ஜோ சுக்குமே சுமிரன் கரே துக்கு காகை கோகோய் யார் சுகத்திலையும் பகவானை ஸ்மரிச்சிக்கிறாளோ அவளுக்கு துக்கம்ங்கிறதே கிடையாது அப்படின்னு அந்த துளசியோ ரஹீமோ யாரோ கபீரோ யாரோ ஒருத்தரோட தோஹா அது கபீர்ஜி ஜி கபீர் ஆஹ் கபீர் தோஹா பியூட்டிஃபுல் தோஹா தோஹாது சோ அது வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி அவரை வெறும் ஸ்மரிச்சுக்கிறதுனாலேயே புருஷம் புனாசி புருஷனை வந்து புண்ணியம் புண்ணியமா புண்ணியமானா மாத்திடுறார் அனேன அஸ்மாத் ஏதஸ்மாத் காரணாத்து அனேன இஸ் ஈக்வல் டு ஏத்தமாத் காரணாத்துவயி சேஷாக விர்தா நிவேதித்த பலாக நிவேதித்தம் அப்படின்னாலே நிவேதித்தானி பலானி யாசாம் தாஹா அந்த விறத்தையேஷு அட்ஜெக்டிவா போறது சோ நிவேதித்த பலாகன கிருத நிவேதனம்னு அர்த்தம் சரியா சோ இந்த ஸ்மரிக்கிறதுனாலேயே ஒரு மனுஷன ஒரு ஜீவனை பகவான் வந்து புண்ணியம் புண்ணியமான ஆக்கிடுறாரு இப்ப மீதி விற்திகள் எல்லாம் பண்ணா சிரவணம் அவரை பத்தியே கேட்டுருக்கோம் கீர்த்தனம் பஜனை பண்றது அப்புறம் பாத சேவனம் அர்ச்சனம் பூஜிக்கிறது வந்தனம் நமஸ்காரத்தை பண்றது தாசியபாவத்தோட இருக்கிறது சக்கியம் சகியான்னு நினைச்சுக்கிறது சகாவான்னு நினைச்சுக்கிறது ஆத்ம நிவேதனம் நம்மளையே சமர்ச்சி சமர்ப்பிச்சுட்டோம்னா அவர் வந்து நமக்கு மருஜன்மாவே போறது இல்லை சோ அதுதான் சேஷாகா விர்தா விற்தைய நிவேதித பலாகான்னு சொல்லும்போது இந்த வெறும் இந்த ஸ்மரணம் அப்படிங்கிறத ஒன்னு பண்றதுனாலேயே ஒரு ஜீவராசிய ஒரு ஜீவன பகவான் வந்து புண்ணியமானா ஆனார் மீதி விறத்தைகள்லாம் வந்து நிவேதித பலாகனா சொல்லக்கூடிய ஒரு ரிசல்ட்டோட தான் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற அப்போ புரியுதா ஆஹ் அதாவது காரணாத்து மாத்து யாதிருச்சிக்க ஸ்மரணே ஸ்மரண மாத்திரேனாபி புருஷம் நிரஸ்த சமஸ்துரிதம் கரோஷி அதாவது யாதிருச்சிக்க ஸ்மரணம்னு போடுறாரு எதிர்ச்சையா நம்மளே அறியாம நம்ம பகவான நினைக்கிறோம் போனோம் ஓ ராமா கிருஷ்ணா அப்படின்னு அப்பா ராமா அப்படின்னு உட்கார்ந்துக்கும் போது உட்கீ உட்காந்து எழுந்துக்கும் போது சில பேர் சொல்லுவா அப்புறம் அப்பா ராமா அப்படின்னு வா சோ அதெல்லாம் யாதிருச்சிக்க ஸ்மரணம் அதுக்கே வந்து எதிர்ச்சையா வர ஒரு ஸ்மரணம் அதாவது நம்ம வந்து இன்டென்ஷனலி பகவானை வந்து ராமா கோவிந்தான்னு கூப்பிடுல நம்மளையே அறியாம ஸ்மரிச்சுக்கு பாருங்க அந்த ஸ்மரணே நைவ புருஷம் குணாசி அப்படின்னா மீதி விர்தா சேஷாகா விரத்தையாக நிவேதித பலாம் சரியா கிளியரா இருக்கா சோ இங்க நிவேதித்த பலாகா அப்படிங்கிறது இந்த விறத்தையா அப்ஜெக்டிவா போறது நிவேதித்தானி பலானி யாசாம் தாகா விரத்தையாக விரத்திங்கிறது ஸ்திரீலிங்கம் சோ அதனால நிவேதித்த பலாகா ஓகேவா சரியா இருக்கா சரியா இருக்கா சார் கேவலம் ஸ்மரணேனைவ நாசி புருஷம் எத அநேன விரத்தையேஷா நிவேதித்த பலாக ட்வய் அதுக்கப்புறம் வேற யாராவது படிக்கிறடா

ஒரு சமுத்திரத்துல அதாவது ரத்னாகரன்னு பேரு சமுத்திரனுக்கு சமுத்திரத்துக்கு ஏன் அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை ரத்னங்களுக்கும் ரத்னானி கரோதி இது ரத்னாகர பவழம் முத்து வைடூரியம் எல்லாம் தான் நமக்கு கொடுக்கறது சோ உததேரிவ ரத்னானி தேஜாம்சி இவ விவஸ்வத ஸ்துதிப்பதிச்சியந்தே தூராணி சரிதானி தே உததேகே ரத்னானி இவ விவஸ்வத தேஜாம்சி இவ தே சரிதானி ஸ்து தூராணி வதிரிச்சந்தே சோ உததி அப்படின்னா சமுத்திரம் சமுத்திரத்தினுடைய அந்த ரத்தனங்களை நீ எப்படி வந்து அளக்க முடியாதோ இவ்வளவுதான் அவைகள் கிட்ட பொக்கிஷங்கள் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது சொல்ல முடியுமா அது போலவும் விவஸ்வான் அப்படின்னா சூரியன் சூரியனுடைய விவஸ்வதா அவனுடைய அந்த தேஜாம்சி இவ அந்த தேஜஸ் வந்து சூரியனுடைய தேஜஸ் இவ்வளவுதான் முடியுமா சொல்ல முடியாது அதுபோல தேஜரிதானி ஒன்ன பத்தி தே சரித்தானி தூராணி வெதிருச்சந்தே வாஜா அகோச்சராகன்னு சொல்ற இல்லையா உன்னுடைய அந்த சரித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்துதிப்பியக தூராணி என்னுடைய ஸ்துதியிலிருந்து வெதிரிச்சியே அப்படிங்கிறது வி அதி விரேச்சனை அதாவது விரேச்சனம் அப்படிங்கிறது ஹைலைட் பண்றதுங்கிற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா விஷயத்தாம் அதிக்கிராமந்தி விஷயத்தை சோ புரியுறதா உன்னுடைய சரித்தமானது என்னுடைய அஹ் உன்னுடைய சரித்திரத்தை வர்ணிக்கணும் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ஸ்துதி விஷயத்தாம் அதிக்கிராமந்தி அது வந்து ஸ்துதிக்கு விஷயம் ஆகாது அப்படின்னா ஸ்துதி பண்றதுனால எப்படி வந்து நான் வந்து உன்னுடைய பெருமையை வந்து சொல்ல முடியாது அதுக்கு என்ன கம்பேரிசன் கொடுக்கிறார் அப்படின்னா உததேக ரத்னானி இவ எப்படி சமுத்திரத்தினுடைய ரத்னங்களையும் விவஸ்வதகா தேஜாம்சி இவ சூரியனுடைய தேஜஸையும் எப்படி வந்து மாபனம் பண்ண முடியாதோ அளவிட முடியாதோ அதுபோல தேசரிதானி உன்னுடைய சரித்திர சரித்திரங்களை நான் ஸ்துதி பண்றதுனால தூராணி வெதிருச்சியே அதாவது ஸ்துதிப்யா தூராணி வெதிரிச்சந்தே அப்படின்னு ஸ்துதியிலிருந்து இட் 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 சர்பாசஸ் இஸ் சொல்லும்போது என்னுடைய ஸ்துதிக்கு விஷயம் ஆகாது அப்படின்னா என்னுடைய ஸ்துதியினால நான் பிரயோகம் பண்ற பதங்களால ஒன்ன வர்ணிக்க முடியாதுன்னு அர்த்தம் இட் இஸ் பியாண்ட் மை வேர்ட்ஸ் சொல்றோம் இல்லையா வாஜாம் அகோச்சர சரியா இருக்கா அஹ்

தூராணி வதிரிச்சந்தே அப்படின்னா இட் இஸ் இட் கோஸ் பியாண்ட் மை வேர்ட்ஸ் அதிக்கிராமி இட் எக்ஸீட்ஸ் மை வேர்ட்ஸ் அப்படின்னா ஐ எம் நாட் ஏபிள் ஏபிள் யூ வித் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ் ஐ ஹாவ் பிகாஸ் என்னுடைய மதி இதாங்க காளிதாசர் ரகுவம்சத்துல ஆரம்பிக்கும் போது சொல்லுவார் இல்லையா சூரிய பிரபவோ வம்ச அல்ப விஷயா மதி திதூ துஸ்தரம் மோஹாது உடுபேனாஸ் சாகரம் சூரிய பிரபவம் வம்சத்துல பிறந்தவள்னுடைய மகிமா எப்படி என்னுடைய அல்பா அவரே காளிதாசன் சொல்லிக்கிறார் தங்க அல்பா மதிகிங்கிறது எங்க அது எப்படி அப்படின்னா திதுர்ஷுகு சுகு துஸ்தரம் மோகாத்து உடுபேனாஸ்மி சாகரம் ஒரு பெரிய சாகமுத்திரத்தை சமுத்திரத்தை நான் எதை வச்சுன்னு ஆசைப்படுறேன் தெரியுமா சின்ன ஒரு உடுபம் ஒரு போட்ட வச்சுன்னு தாண்டனோன்னு சோ என்னோட அவருடைய மதிங்கிறது அந்த சின்ன போட்டு மாதிரியும் ஆஹ் அந்த ரகு வம்சம் அப்படிங்கிறது எது போல பெரிய பெரிய மகாசாகரம் போல அந்த ரகுவம்சங்கிற ஒரு சாகரத்தை நான் எப்படி என்னுடைய அல்பா மதிய வச்சு எழுத முடியும் அப்படிங்கறதுல அவளுடைய ஹியூமிலிட்டிய காரணிக்கிறேன் மூணாவது நாலாவது ஸ்லோகத்துல சோ அதே மாதிரிதான் இங்க என்ன அப்படின்னா பகவானுடைய சரித்திரத்துல சரித்திரத்தை ஸ்துதிப்பெக தூராணி வெதிருச்சு அந்த ஸ்துதியிலிருந்து இட்டு வாக்குக்கு அப்பாற்பட்டது ஸ்துதி விஷயத்தாம் மதிக்கிராமந்தின்னு அழுத்தம் புரியுறதா கிளியரா இருக்கா இந்த வெத்தி அப்படிங்கறது லட்டுல இருக்கு அந்த ஸ்லோகம் மறந்து போச்சு இந்த பிரதாபருத்ரியம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு வித்யாநாதர்னு ஒரு கவி எழுதியிருக்காரு அது வந்து இந்த காக்கத்தீய ராஜாவை பத்தி அந்த புஸ்தகம் பூரா எழுதிருப்பார் ஆனா அதுல சில ரத்ன ரத்னமா நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும் எனக்கு அந்த ஸ்லோகம் நான் அடுத்த கிளாஸ்ல இருந்தா சொல்றேன் அஹ் அந்த ராஜாவை பத்தி ஸ்துதி பண்றதுக்கு ஆதிச இவ்வளவு தலை இருக்கிற ஆதிசேஷனால முடியாதான் ஏன்னா ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு நாக்கு இருக்கும் அவராலேயே முடியாது நான் எப்படி பண்ண போறேன்னு எழுதுவர் அதாவது இத வந்து நீங்க பகவானுக்கும் போட்டுக்கலாம் இப்படிப்பட்ட பகவானுடைய மகிமைய சாட்சாத் ஆதிசேஷனாலே வர்ணிக்க முடியாதுன்னா நம்ம எல்லாம் ஒரு நாக்கு தான் இருக்கு நம்மளால எப்படி வர்ணிக்க முடியும் இல்லையா அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வரல ஆக்சுவலி அந்த ஸ்லோகத்தை வந்து பெரியவா ஒரு இடத்துல கோட் பண்ணிருக்கான் மகாபெரிவா இந்த பிரதாபருத்யத்திலயும் இந்த ஸ்லோகத்தை எடுத்து சரியா அடுத்தது உததேரிவ ரத்னானி தேஜாம்சீவ விவஸ்வதா விவஸ்வத்துதிப்பதிருச்சியே தூராணி சரிதான் தே அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க படிங்க అనవాప్తం వాప్తవ్యం నతే విద్యతే లోకానుగ్రహ ఏవైకో హేతుస్తే జన్మ కర్మణోహో అనవాప్తం అవాప్తవ్యం నతే విద్యతే లోకానుగ్రహ ఏవ ఏక ஜென்மக கர்மனோ சரி வந்து நீங்க இப்ப எதுக்கு ஜென்ம எடுத்திருக்கேன் கிருஷ்ணராதீங்கோ ராமரா வந்தீங்கோ தசா அவதாரம் ஒவ்வொரு அவதாரம் வந்திருக்கேன் அப்படின்னா அவருக்கு தான் அச்சீவ் பண்றதுக்கு வந்திருக்காரு லோகானுகிரக ஏவ ஏக ஹேத்துகு ஹேத்துகுன்னா காரணம்னு அர்த்தம் அவருடைய ஜென்மகர்மனோ அவ ஜென்மாக்கும் அவர் பண்ற ஆக்ஷனுக்கும் என்ன ஹேத்து என்ன காரணம் அப்படின்னா லோகானாம் அனுகிரக லோகங்களுக்கு அனுகிரகத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறிச்சுதான் அவருக்கு ஜென்மம் குமார சம்பவத்திலே கேனாபி காமேன தபச்சார அப்படின்னு சிவனுக்கு வந்து சொல்லுவான் முதல் அங்கத்துல முதல் சர்க்கத்துல அவர் வந்து எதுக்கு தபஸ் பண்ணிருக்காருன்னா கேனாபி காமேன அவருக்குன்னு ஏதாவது போகணுமான தபஸ் பண்ணி அச்சீவ் பண்றதுக்குன்னு ஏதாவது இருக்கான இல்ல லோகானுங்கிறதான் முன்னையே சொன்னே தெரியுமா கிருஷ்ணவேனம் அவேகித்வம் ஆத்மானம் அகிலாத்மனா ஜகத் ஹிதாய சோபி அத்த தேகி இவ இந்த கிருஷ்ணனை வந்து நீ என்னவா தெரிஞ்சுக்கோ அப்படின்னா சர்வ பூத ராசிக்கும் ஆத்ம ஆத்ம ரூபத்துல இருக்கின்ற ஒரு கிருஷ்ணனாக என்ன தெரிஞ்சுக்கோ நான் எதுக்கு இங்க தேகத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னா தேகீவ ஆபாதி மாயையா ஜகத் ஹிதாய லோகத்துக்கு ஹிதம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் ஜனங்களை ரட்சிக்கணுங்கிறதுக்கோசரம் நான் வந்து இங்க சரீரத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன் இது வந்து ஆக்சுவலி கீதையோட அப்படியே ஒரு அதாவது நம்ம பார்த்த அஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன அனவாப்தவியம் அவாப்தவியம் வர்த்தேவச்ச கர்மணி எனக்கு வந்து அடையக்கூடிய அடைய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது லோகத்துல கிடையாதுன்னு அர்ஜுனன் பார்த்து சொல்றார் லோக சங்கிரகமேவாபி சம்பஷியன் கருத்து அர்த்ததி லோகத்துக்கு அனுகிரகம் தான் நான் ஜென்மா எடுத்திருக்கேன் அப்படியே கீதையினுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன் இந்த சொல்லுவாங்க எதா எதா இது தர்ம க்ளானிர் பார்த்த அபியுத்தனம் தர்மஸ் ததாத்மா சார் அந்த இந்த மூணு ஸ்லோகத்தினுடைய ஒரு சாராசந்தான் இது சோ அனவ் அவ் தவியம் ந நே கிச்சன வித்தியாஹேத்துமணோ நிஞ்சன அனுவம் அவ்தவியம் அடைய முடியாத விஷயம் அதை அவ் தவ்யம் அடைய வேண்டும் தேனக்கு அந்த மாதிரி உண்மையே கிடையாது எனக்கு இது வேணும் எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பொங்கல் பிரசாதமா வேணும்னு பகவான் அவங்க கிட்ட கேட்டிருக்காரோ எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவாரு அப்படின்னா அதுக்கு அப்புறம் அன்னியோட பிரசாதம் யாருமே வைக்க மாட்டான்னு சோ சோ அந்த மாதிரி ந கிஞ்சன அனவாப்தம் அபாப்தவியம் தேவித்தியதை அடைய முடியாத ஒன்று அடைய வேண்டும் அப்படிங்கிறது உனக்கு கிடையாது சரியா தே ஜென்ம கர்மனோஹோ லோகானுகிரக ஏவ ஏக ஏது உனக்கு ஜென்மகர்மனோஹோ உன்னுடைய ஜென்மா அப்புறம் நீ பண்ற கர்மா ஜென்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எடுத்த தசாவதாரம் எடுத்துக்கோங்க கர்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு பகவானுக்கு ஏதாவது கர்மாங்கிறது கர்மா பண்ணுவாரே தவிர அந்த கர்மா அவரை ஒட்டிக்காது நம்ம பண்ற கர்மா நம்மளை ஒட்டிக்கும் அவர் பண்ற கர்மா அவரை ஒட்டிக்காது ஏன் அப்படின்னா அவர் லோகானுகிரகத்துக்கோசனும் பண்றார் நம்ம நமக்கோசரம் சமைச்சிக்கிறோம் நமக்கோசரம் சாப்பிடுறோம் நமக்கோசரம் படிக்கிறோம் நமக்கோசரம் எழுந்துக்கிறோம் இல்லையா சோ வந்து ஜென்ம ஜென்மகர்மன ஓஹோ அவருடைய அவர் எடுத்த தசாவதாரமும் சொல்லி அதுல அவர் பண்ண ராவணவதமா இருக்கட்டும் கம்சவதமா இருக்கட்டும் கும்பகர்ணவதமா இருக்கட்டும் எந்த பேரனை இரண்யாக்சன் இரண்யகசிப்பூ எல்லாரையும் வதிச்சாரு எதுக்கோசரம் அப்படின்னா இரண்யாக்சன் வந்து ஸ்ரீஹரின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அவர் கொன்னாரா இல்லையே இல்லையா ஆஹ் எதுக்காக கொண்டார் அப்படின்னா இரண்டிய கசிப்பு சாரி இரண்டிய கசிப்பு வந்து ஸ்ரீஹரின்னு அந்த குழந்தை சொல்றது நீ சொல்ல இவன் சொல்றானே அதனால இரண்ய கட்சிப்பூவை கொண்டாரா இல்ல அவர் அவன் வந்து மத்தவா எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அது கோசரம் கொண்டார் இல்லையா சோ அதனால கர்மனோஹோ அவருடைய ஜர்மா மற்றும் கர்மாவிற்கர்மாவானது லோகானுகிரக ஏக ஏதுகும் அதுக்கு வந்து லோகானாம் அனுகிரகம் லோகங்களுக்கு அனுகிரகம் செய்வது என்பதுதான் ஒன்னே ஒரு காரணம் சரியா சோ அபாப்தவ்யம் அப்படின்னு அவாப்தம் அஹ் அவாப்தவியம் அப்படிங்கிறது தவ்யத்துல இருக்கு அனவாப்தம் அப்படின்னா அபாப்தவியம் கிஞ்சன அஹ் ந வித்தியதே இது அனவாப்தம் சரியா அடைய வேண்டும்ங்கிறது ஒண்ணுமே இல்லை லோகானுகிரக அப்படிங்கிறது லோகானாம் அனுகிரக லோகானுகிர ஜன்மகமணோ அப்படிங்கிறது ஜென்மச்ச கர்மச தயோ ஜன்ம ஜன்மச்ச கர்மச்ச ஜன்ம தயோ ஜன்மகமணோகேவா கிஞ்சனங்கிறது உங்களுக்கு அவியாயம் சரியா இருக்கா அனவாப்தம் அவாப்தவியம் நே நதே கிஞ்சன வித்தியதே லோகாநுகிரேதுஸ்தே ஹேதுஸ்தே ஜன்மகர்ம

அசக்தியாவாணம்யா சோ உன்னுடைய இந்த மகிமையை உட்கீர்த்திய நன்றாக பாடிய பிறகு அதாவது இதோட ஸ்துதி முடிகிறது அர்த்தம் நான் ஸ்துதி இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மூணு நடத்தம் வரும் இல்லையா ஒண்ணு இதுக்கு மேல அவரை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல இல்லைனா எனக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை இது ரெண்டுதான் இருக்கும் இல்லைன்னா எப்ப வெரி டயர்டு சோ இவர் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறார் நம்மளுடைய டவுட் இருக்குமோ ஏ இதோட காளிதாசர் வந்து ஸ்துதியை நிறுத்திட்டார் இன்னும் ஒரு பத்து ஸ்லோகத்துக்கு ஸ்துதி பண்ணியிருக்கலாமே அப்படின்னா எது தவம் மகிமானம் உட்கீர்த்திய வச்சகா சம்ஹியதே வச்சம் என்னோட வாக்கானது இதோட நிறுத்தப்படுகிறது அது ஏன் அதுக்கு காரணம் என்ன தத்து ஸ்ரமேண அசக்தியா இவ்வளவு சொல்லி எனக்கு ஒரு சிரமம் அது அப்புறம் அசக்தி எனக்கு இதுக்கு மேல ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் யூ லேக் ஆஃப் வேர்ட்ஸ் ந குணானாம் எத்தையா உங்களோட குணங்கள் இதோட முடியல பிகாஸ் உங்களுடைய குணங்களுக்கு வந்து எண்ணிக்கையில் அடங்காத குணங்களோட இருக்கீங்க நீங்க உங்களை வர்ணிக்கணும்னா வர்ணிச்சுட்டே போலாம் ஆனா எனக்கு வந்து சிரமம்ங்கிறது ஒன்னு வந்துரு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அசக்தி அசக்திங்கிறது லேக் ஆஃப் வேர்ட்ஸ் என்னுடைய அசக்தி என்னுடைய வாசகம் அகோசரக என்னுடைய சக்திக்கு உட்பட்டவன் நீ இல்ல என்னுடைய வாக்குக்கு உட்பட்டவன் நீ இல்ல இதுல சொல்லும் போது அதான் சொல்றாரு சுப்பிரமணிய புஜங்கள்ல நான் ஜானாமி சப்தம் நான் ஜானாமி சார்த்தம் நான் ஜானாமி பத்தியம் நான் ஜானாமி கத்தியம் சிதேகா சடாசியா ஹிருதியோதையமே முகான் நிசரந்தே கிரஸ் சாபி சித்திரம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னுடைய மனசுக்குள்ள உத்புத்தமா இருந்தேன்ட்டு சுப்பிரமணிய சுவாமி தான் என்ன எழுத வைக்கிறாருங்கிறார் சோ அந்த மாதிரி இங்க வந்து காளிதாசன் வந்து எழுத வைக்கிறாருன்னு சொல்லல இதோட நான் நிறுத்திறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு சிரமங்கிறது இருக்கு இன்னொன்னு எனக்கு அசக்திங்கிறது இருக்கு உங்களுடைய குணங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை புரியுறதா ஸோ உத்கீர்த்திய அப்படின்னா ஆஃப்டர் பிரைசிங் நடத்தும் உங்களை புகழ்ந்த பிறகு இயத்தையா அப்படின்னா இயதோ பாவக இயத்தா தயா இயத்தையா சரியா ஸோ எது தவ மகிமானம் உத்கீர்த்திய எந்த உங்களுடைய மகிமானம் சரியா மகிமானத்தை உத்கீர்த்திய புகழ்ந்து விட்ட பிறகு வச்சக சம்ஹிரியதே வச்சஸ் ஆனது இதோட நான் இழுத்துக்கிறேன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எது தத்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சரியா அதனால ந குணாராம் இயத்தையா உங்களுக்கு குணங்கள் இவ்வளவுதான் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால இல்ல எண்ணிக்கையில் அடங்காத குணத்தோடு இருக்கின்ற உங்களை வர்ணிக்கருக்கு எனக்கு சப்தம் அப்படின்னு சொல்லி

எல்லாரும் தத்திரன்ன கச்சந்தி ஜனாகுள்ள தப்பே இல்லூரல் போட்டுதான் ஆனங்கிற நிச்சயம் இல்லையே சிரமத்தினாலயும் அண்டு இன்னொன்னு என்ன அப்படின்னா எவ்வளவு தேவர்கள் இருந்தாலும் ஒருத்தர் தான் பேசுவா

இங்க இங்க வந்து வந்து நமக்கு தெரியாது பட் அந்த எல்லா தேவர்களும் ஒரே சமயத்துல பேசினா போய் பத்து பேர் சேர்ந்து ஊக்குறலா கத்தினு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் நாட் இதுவா இருக்காது கேக்க முடியாது கிளியரா இருக்காது யாரோ ஒருத்தரதான் பேசிருப்பா சோ சிரமேனா அசக்தியாங்கிறது அது ஒண்ணு இன்னொன்னு வந்து சிரமகாரனாத்து காரணத்து தேத்திர கச்சந்தீன்னு சொல்றோம் இல்லையா ந கச்சந்தி அங்கே நிரமகி நான் போடுறோம் அந்த இடத்துல சரி அப்புறம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஐ கேட் ஒரு பரிமாணம் ஒரு அளவுங்கிறது கிடையாது அதுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது அந்த காரணத்தினால நான் நிறுத்திடல அப்புறம் படிச்சுட்டே இருக்கும் நன்னாதான் இருக்கு பட் அதுக்கு மேல எனக்கு வேர்ட்ஸ் இல்லைன்னா நிறுத்திதான் ஆகும் இல்ல காளிதாசர் எழுதிட்டே போவார் பட் நமக்கு என்ன சிற்றறிவோ அதை தானே சொல்ல முடியும் அதே மாதிரிதான் அது காளிதாசரே தனக்கு சொல்லிக்கிறார் மகிமானம் ஏத்து தூத்தி இத வந்து தேவர்கள் சொல்றாரோ இல்லையோ காளிதாசன் தனக்கும் சொல்லிக்கிறான் ஏன்னா ஒண்ணு கிரந்த விஸ்தர பயாது ரகுவம்சம்னு ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு விஷ்ணு ஒரு சர்க்கம் பூரா எழுதினேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எங்க முடியாது கிரந்த விஸ்தர பயம்ங்கிறது ஒண்ணு காளிதாசனுக்கு பட் வென் ஹி இஸ் இண்டிகேட்டிங் தோஸ் வேர்ட்ஸ் த்ரூ த தேவாஸ் அது வந்து தது அசக்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது சிரமம் ஒண்ணு ஒன்னு வந்து அசக்தி வசாது அப்படின்னா வேர்ட்ஸ் லேக் ஆஃப் வேர்ட்ஸ் அதனால அதனால தான் நான் இதோட நிறுத்திக்கிறேன் இவ்வளோதான் இதெல்லாம் தான் விஷ்ணுவோட குணங்கள் அப்படின்னு நிறுத்த முடியுமா அப்படி இருந்தா விஷ்ணு சரஸ் இருக்காது ஆயிரம் நாமாவளி போட்டிருக்காரு ஒன்னு ஒன்னு ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தானே இல்லையா என்ன சொல்றேன்